ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விம்லா பிளாக்ஸ் இன் கத்தார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கத்தாரில் நடக்கிற எக்ஸ்போ 2023 போகலான் தான் கிளம்பிகிட்ருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 3 ஜோன் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இன்டர்நேஷ்னல் ஜோன் வந்திருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஜோன் இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா யூகே ஃபேமிலியால் ஸ்னோ போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்க தான் பார்த்திங்கன்னா போயிருந்தோம். பட்டு நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா ஸ்னோ வந்து இல்லை, 4 o'clockஏ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரெயினை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஜோன் வந்தாச்சு. ஃபேமிலி ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் என்னோடய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஆமை, அப்புறம் வந்து ஹோம்ஸ்டார், அது பார்த்தீங்கன்னா எலியோட ஒரு டைப், அந்த அனிமல் எல்லாமே வந்து கையில் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் என் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முயலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி முயலை கையிலலாம் கொடுத்தாங்க, இந்த தடவை கொடுக்கல, ஃபுட்டு மட்டும் கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு ஒன்று வச்சு அதை பார்த்தீங்கன்னா எல்லார் கழுத்துலேயும் போட்டு விட்டாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம். போன தடவை பார்த்தீங்கன்னா என்னோடய சின்ன பொண்ணு ட்ரை பண்ணா, பெரிய பொண்ணு வந்து ட்ரை பண்ணலை. ஸோ அவள் ஆசைப்பட்டதுனால தான் மறுபடியும் நாங்கள் போனோம். சரி, அப்படியே 3 பேரும் மறுபடியும் கழுத்தில் ஃபோட்டோ வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு லைஃப் டைமில் ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது எடுத்துக்கிட்டால் தான் உண்டு. மறுபடியும் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமான்னு தெரில. இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா மார்ச் எண்டு வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் கத்தாரில் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த ஃபேமிலி ஜோன் போய் என்ஜாய் பண்ணுங்கள் குழந்தைங்களோட. இது மட்டும் இல்லாமல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டி, குழந்தைங்க கேமிங் ஏரியா எல்லாமே, ஒர்க் ஷாப் ஏரியா எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ ஃபேமிலியோடு போனால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் 6:30க்கெல்லாம் எடுத்துடுறாங்க. இருட்டினதும் பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போங்க. நமக்கு என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஜோன் என்ட்ரன்ஸு அல்பிதால் இறங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஜோன் போவோம். கல்ச்சுரல் ஜோன்லேருந்து ஃபேமிலி ஜோனுக்கு தனியாக வண்டி இருக்குது. நம்ம வந்து விசிட்டர் வண்டியில் ஏறி போனோம்னா ஃபேமிலி ஜோன் என்ட்ரன்ஸில் வந்து விட்டுறாங்க. ஸோ நடக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஹாம்ஸ்டரை வந்து நான் பிடிக்கிறேன். பட் பார்க்க வந்து ஆசையாக இருக்குது. பட் தொட்டோன்னு பார்த்திங்கன்னா கையில் நிற்க மாட்டேங்குது, அது ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு புது விதமான அனுபவமாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் நாங்கள் டச் பண்ணதே இல்லை. ஸோ என்னோடய குழந்தைக்கும் எனக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எதையுமே டச் பண்ணல, அவருக்கு வந்து அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ வந்து அவர் எதுவும் டச் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஷாப் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு டூமில் இந்த மாதிரி விஆர் கேம்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டியில் குழந்தைங்களுக்கு ஆர்ட் ஆக்டிவிட்டி ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவங்க கேம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து ஃபேமிலியாக நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம், அது மாதிரியும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இதில் ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸ்னோ தான் பார்க்க முடியல. ஸோ வந்ததுக்கு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பாய்.